கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின் அறிவிப்பு பலகை உட்பட அங்குள்ள பெயர் பலகைகளில் காணப்படும் எழுத்துப்பிழைகளை தேசிய கலந்துரையாடல்கள் சகவாழ்வு மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் இன்று வெள்ளிக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியினர் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய அவர் இன்று திடீர் விஜயம் மேற்கொண்டார். அத்துடன் அரச கர்ம மொழிகள் அமைச்சின் கீழ் செயற்படக்கூடிய அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி தயா எதிர்சிங்கவிடம் அறிவித்து அவரும் கோட்டை புகையிரத நிலையத்திற்கு சென்று கோட்டை புகையிரத நிலைய அதிபருடன் இது குறித்து கலந்துரையாடினர். இதன்போது புகையிரத நிலைய தமிழ் பெயர் பலகைகளில் காணப்பட்ட தமிழ் எழுத்துப்பிழைகளை அமைச்சர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின் அறிவு பலகையிலே தமிழ் மொழியில் பல்வேறு பெருந்தொகையான பிழைகள் இருப்பதாக எனக்கு நேற்று இரவு எங்களது கட்சியின் இளைஞர் இணைய தோழர்கள் தம்பிமார்கள் தகவல் தந்தார்கள். உடனடியாக நான் செயல்பட்டு எங்களது அமைச்சின் கீழே செயல்படக்கூடிய அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி தயா எதிர்சிங் அவர்களிடம் அறிவித்து இங்கே செல்லும்படி கூறியிருந்தேன். அவர் இங்கே வந்திருக்கின்றார். இங்கே வந்து கோட்டை புகிர்ந்த நிலையை அதிபருடன் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை திருத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். நான் வீடுகளிலே கட்டிலுடன் இருந்து கொண்டு அல்லது அமைச்சரவை அலுவலகத்திலே நாட்களில் அமர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு அமைச்சர் அல்ல. தெருவிலே இறங்கி கடந்த காலையில் போராடியதைப் போல இப்பொழுது தெருவிலே இறங்கி செயல்படும் ஒரு அமைச்சர். எங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களது வழிகாட்டுடன் கீழே நாட்டிலே மொழி பிரச்சனை தீர்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் நாட்டிலே பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன. பேர் பலகைகளிலே பல்வேறு இடங்களிலே தமிழ் மொழியிலே பிழைகள் இருக்கின்றன. சில இடங்களிலே தமிழ் மொழியில் சில எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கின்றன, பிழையாக இருக்கின்றன. சில இடங்களிலே கெட்ட வார்த்தை தமிழ் மொழியாக எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லாம் எனக்கு தெரியும். அனைத்தையும் ஒரே இரவு தீர்த்து வைக்க முடியாது, நன்றாக தெரியும். ஆனால் நான் தெருவில் இறங்கி நேரடியாக விஷயத்தில் எறியப்பட்டிருக்கின்றேன், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று கூட பாருங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய 350 ரயில் நிலையங்களிலே இருக்கக்கூடிய அறிவிப்புகளை தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு செயலமர்வை சமயத்திலே தற்சமயம் இன்றைய தினத்திலே எங்களது அரசுகர மொழி ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 350 ரயில் நிலையங்கள் இலங்கை முழுக்க இருக்கின்றன. அவற்றிலே அறிவிப்புகள் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே 40 ரயில் நிலைய அறிவிப்பாளர்கள் அழைத்து நாங்கள் ஒரு செயலமர்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் அடுத்த வாரங்களிலே ஏனையவர்களை அறிவித்து பயிற்சிகளை வழங்கி ஒட்டுமொத்த 350 ரயில் நிலையங்களிலும் தமிழ்மொழி அறிவிப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று கூறி வைக்கிறோம்.